ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம கிரிப்டோஜன் தமிழ் நான் உங்கள் யுவா ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நல்லாவே தெரியும் சேஃப் மோன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கான இருக்கிற டவுட் என்னன்னா சேஃப் மோனை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ டோன்ட் வரி பீப்புள்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட சேஃப் மோனை வந்து உடனே சேல் பண்ணிக்கலாம் பட் ஆனால் எனக்கு என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஹோல்டு பண்ணலான் இருக்கேன் அதோடய ப்ராஜெக்ட் வந்து வர வெனஸ்டே வர வெனஸ்டே வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிலீஸ் ஆக போகிற நியூஸ் வந்திருக்கு அதுவே ஒரு பெரிய அனவுஸ்மெண்ட்டு அதனால் கண்டிப்பாக அதோட பிரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம பீப்புள்ஸில் நிறைய பேருக்கு ஒரு பேனிக் இருக்கும் ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் மேபி நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக சேல் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட்டாக எடுத்துக்குவேன் ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வேறு ஒரு காயின் வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஓகே நம்ம எப்படி சேஃப் மூணு சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரஸ்ட் வாலெட் வேணும் ஸோ ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் வந்து பேன் கேக்ஸ் வேப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட்டு தான் உங்களோட அதோட லிங்க் தரேன் நீங்கள் வந்து இந்த டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நீங்கள் டேப்ஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அந்த பேன் கேக்ஸ் வேப் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இன்பில்ட்டாகவே கீழே இருக்கும் ஸோ இந்த இடத்துல எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால் நான் கிளிக் பண்ணுறேன் இல்லை அதவங்க கண்டிப்பாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கங்க மேபி அதை காப்பி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராமோட சேனலோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கும் நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆல்ரெடி நான் எலான் கேட் பை பண்ணியிருந்தேன் அந்த எலான் கேட்டோட நியூஸ் தான் காட்டுது ஓகே இந்த இடத்துல வந்து நான் சேஃப் மூன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சேஃப் மூன் ஓகே ஃபஸ்ட்டு டச் பண்ணனே வந்துடுச்சு ஓகே இங்கே இருக்குது ரெண்டாவது தான் இருக்குது எனக்கு ஓகே நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பிஎன்பியில் தான் வந்து மாற்ற போகிறேன் அட்லீஸ்ட் அல்லது உங்களுக்கு பிஎன்பி வேணும்னா பிஎன்பி மாற்றிக்கோங்க அல்லது பியுஎஸ்டி வேணால் நீங்கள் பியுஎஸ்டியில் மாற்றிக்கலாம் இந்த ஏரோ சிம்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க அப்படி எப்படி ஸ்லாப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பிஎன்பி வந்துடும் கீழே வந்து சேஃப் மூன் வந்துடும் ஸோ சேஃப் மூன் மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களால அவங்களால் வந்து சேல் பண்ண முடியும் ஸோ என்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குது அதாவது பதினேழு கோடி ஏ ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்திங் இருக்குது நான் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ மேக்ஸிமம் கொடுத்தா எனக்கு எவ்வளோ பிஎன்பி கிடைக்கும் அப்படின்னா ஒன்று புள்ளி முப்பத்தேழு பிஎன்பி அதாவது ஒரு எழுபதாயிரம் சம்திங் கிடைக்கும் ஸோ நான் இதை வந்து அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தனா கண்டிப்பாக எனக்கு வந்து சேல் ஆகிடும் பட் ஆனால் நான் சேல் பண்ண விரும்பலை ஸோ மேபி இருந்தாலும் நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணி காட்டுறேன் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சேல் பண்ணி காட்டுறேன் ஓகே நான் அதை எடிட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் லேக் மட்டும் நான் வந்து சேல் பண்ணி காட்டுறேன் ஒன் லேக் கேட்க வேணா ஒரு டென் தௌசண்ட் மட்டும் சேல் பண்ணுறேன் ஓகே ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஓகே ஒன் லேக் ஓகே நான் சேல் பண்ணி காட்டுறேன் இங்கே அப்ரூவ்னு கேட்குது நான் அப்ரூவ் சேஃப் சேஃப்மோன் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ சேஃப் கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போகுது இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் போகும் நீங்கள் கண்டிப்பாக பிஎன்பி வச்சிருக்கணும் எனக்கு வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் போகுது என்னன்னே தெரில எல்லாத்துக்குமே ரொம்ப அமௌண்ட் அதிகமாக போகுது எனக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக போகுது நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன் ஓகே அப்ரூவ் கொடுத்துட்டேன் அப்ரூவ் கொடுத்தோன்னே என்னன்னா கண்டிப்பாக ஸ்வாப்பிங் கேட்கும் ஸோ இந்த இடத்துல சைடில் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இது அப்ரூவ் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்வாப்பிங் வரும் எதுக்காக அப்படின்னா முதல் டைம் நம்ம பண்ணும்போது சேஃப் மோனை வந்து நம்ம அதுக்கான லிக்விடிட்டி கொடுக்கணும் அதுக்காக வந்து அது கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க ரெண்டாவது ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் ஸ்வாப்பை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னா கீழே கேட்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிஎன்பி கிடைக்கும் அதாவது யூ ரிசீவ்ட் அட்லீஸ்ட் மூணு ஜீரோ ஆறு ஆறு இது ரொம்ப ரொம்ப கம்மி பட் வந்து இவ்வளோ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு லட்சம் காயினுங்கிறது ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் நான் கொடுத்து பார்க்குறேன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் ஸ்டாப்பை கொடுக்குறேன் ஓகே கன்ஃபார்ம் ஸ்டாப் கொடுத்துட்டேன் அதுக்கு ஒரு ஃபீஸ் போகும் இதுதான் கொஞ்சம் அதிகமாக போகும் பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலு ரூபா போகுது இதை நான் அப்புறம் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இம்மிடிட்டாக வினி வித்தின் செகண்ட்லாம் எனக்கு வந்து பிஎன்பி கிடச்சிரும் ஓகே நான் வந்து போடல ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் லேக் காயின் வந்து எனக்கு வெறும் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் தான் கிடைக்குது பட் ஆனால் இதை நான் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் இப்போ அதை சேல் போடல ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பேன்கேக்ஸ் போட அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய மூன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டக்காலோட காயினை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது ஏகப்பட்ட பேர் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே அந்த பெரிய காயின்லேருந்து சின்ன காயினுக்கு மாறிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த காயினையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோவோட லிங்கையும் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுக்கு சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சேனலில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோ போட முடியும் நிறைய சொல்லிக் கொடுக்க முடியும் ட்ரேடிங்கில் மட்டும் தான் இன்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் காயினை ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் இன்கம் வரும்னு நினைக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா இது தவிர ட்ராக்கிங் ட்ரேடிங் சாரி ஃபார்மிங் ஸ்டேக்கிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இமீடியட்டாக நம்ம இப்போ ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது அதாவது எல்லாமே பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ஒர்க் ஆகக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் தான் ஸோ டோன்ட் வரி நம்மளோட காசு வந்து எங்கேயுமே போகாது நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தான் நமக்கு வந்து வட்டி வாங்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேல் பண்ணுறவங்க சேல் பண்ணலாம் இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது இது ஒரு அட்வைஸும் கிடையாது உங்களோட விருப்பம் ப்ராஃபிட் போகுதுன்னு நினைக்கிறவங்க சேல் பண்ணலாம் ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம் இது எப்பயுமே சேல் பண்ணும்போது யாரோட ஐடியாவும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடாது நீங்களாக தான் சேல் பண்ணணும் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் எழுதினா தான் எனக்கு தெரியும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே கிரிப்டோவில் வந்து ஆர்வமாக இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கொண்டு போய் சேருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ